ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ், லிங்க் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது மாசி மகம். இந்த மாசி மகம் அப்படின்றதுல என்ன சிறப்பு இருக்குது, என்னென்ன தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யலாம், அதுக்கு எவ்வாறு பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த மாசி மகம் அப்படின்றதுக்கு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு சிறப்பான திருநாள் ஆகும். இந்த மாசி மகம் அப்படி என்ன சிறப்பு? மகம் நட்சத்திரம் அப்படின்றது வந்து மாதம் மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் தான். இருந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வர்றது தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அம்சமாக ஒன்றா இருக்குங்க. இதில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபடலாம், எந்த தெய்வத்துக்கு உகந்தது இது, இதில் என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யும்போது நம்மளுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஏன்னா அவங்க வந்து மன்னர்களாகவும் புவி ஆளக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு திறமை, அறிவு, ஆற்றல் அந்த மாதிரியான நிறைய ஒரு சகல சக்திகளோடு அவங்க பிறக்கக்கூடிய ஒரு உன்னதமான நட்சத்திரம் அது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் மகம் நட்சத்திரம் தான். அவங்களோட அரசாட்சி வந்து நம்ம கண்கூட பார்த்துருப்போம். அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் நம்ம இருந்ததோ அது கொஞ்சம் பெருமைப்படக்கூடிய விஷயம்தாங்க. அந்த மாதிரி இந்த மகம் நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய சிறப்புகள் உண்டுங்க. இது எதனால் இது உண்டாச்சு, மாசி மகம் அப்படி எதனால் இந்த நாளுக்கு வந்து இவ்வளோ விசேஷமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவபிரான் வந்து வருணனுக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுத்த நாள் வந்து இந்த மாசி மகத்தில் தாங்க. அதே மாதிரி தந்தைக்கு உபதேசம் அளித்தது, முருகப்பெருமான் உபதேசம் அளித்ததும் இந்த மாசி மக திருநாள் தான். இதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உமாதேவியார் வந்து மாசி மக நட்சத்திரத்தில் தான், அதாவது மகம் நட்சத்திரத்தில் பிறந்து தட்சன் மகளுக்கு தாட்சாயினியாக அவதரித்த நாளும் இந்த நாளே. அதனால் இந்த நாளில் நம்ம சக்தி வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த நாளாகவும், பெண்களோட விரத வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க. இது எல்லாமே நம்ம சாஸ்திரத்தில் ஒரு விஷயமாகவே ஒவ்வொரு புராணங்கள்லேயும் இது சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஒரு இன்னொரு சிறப்பான அம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்து பாதாளத்தில் இருந்த பூமியை வெளிக்கொணர்ந்த நாளும் இந்த மாசி மக திருநாளில் தாங்க. அதனால் நம்ம பெருமாளை வழிபடுறதுனாலையும் சகல நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். இதை மாதிரி எல்லா தெய்வங்களையும் நம்ம தொடர்ந்து வழிபடுறதுக்கும், இந்த சிறப்பான நாட்களில் அவங்கள நினச்சி நம்ம விரதம் இருந்து வழிபடுறதுக்கும் நிறைய பலன்கள் உண்டுங்க. அதனால தான் இந்த மாசி மகம் அப்படின்றது வந்து ரொம்ப உன்னதமான சிறப்பான நாளாக கருதப்படுதுங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் இதை தொடர்ந்து இந்த மாசி மாதத்தில் தொடர்ந்து பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோன்பை பற்றியும் நம்ம இதில் பார்க்கலாம். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து சரடு மாற்றி கொள்ளலாம், கணவருக்காக விரதம் இருக்கலாம், அதே மாதிரி திருமணமாகாத பெண்களும் திருமணமாக வேண்டி நல்ல கணவர் வாய்ப்பதற்காகவும் இந்த விரத முறையை மேற்கொள்ளலாங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் இதில் இன்னும் பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்ன மகம் நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பித்திருக்களுக்கான நட்சத்திரம். அதாவது இதுவரை நம்ம குடும்பத்தில் யாருக்கும் பெரியவங்களுக்கு நம்ம விரத முறையாக இருந்து வழிபாட்டு முறையாக இருந்து ஒரு தர்ப்பணம் கொடுக்கல, சிரார்த்தம் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்ற பட்சத்தில், இந்த மாசி மகத்த அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தர்ப்பணம் அளித்தல், புனித ஸ்தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. இந்த டைமில் அவங்க எல்லாருமே அந்த புனிதமான இடங்களில் வந்து அமர்ந்து இருப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால தான் இந்த மாசி மகம் அப்படின்ற நட்சத்திரம் வரும் நாளில்
இந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளில் அவங்களுக்கு பெரியவங்களுக்கு தர்ப்பணமோ சிரார்த்தமோ செய்து நம்மளோட கர்மாக்களையும் பாவங்களையும் தீர்த்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நாளாகவே இருக்குங்க. இதை செய்கிறது மூலயமா என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும்னா, முன்னர் செய்த பாவங்கள் தீர்த்து, பழி பாவங்கள் தீர்ந்து, கர்ம வினைகள் அற்று நல்ல வாழ்க்கையில் ஒரு அடுத்த சூழ்நிலையை காணக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு விசேஷமான நாளாக இது அமையும். நாங்கள் இது வரைக்கும் பண்ணதே கிடையாதுங்க, தர்ப்பணம் பண்ணதே கிடையாது, எப்படி திதி கொடுக்கணும்னு தெரியாதுன்றவங்க வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு மேல் ஆரம்பிக்கிறவங்க மறுநாள் பூரா பௌர்ணமி. ஸோ அந்த நாட்களில் நம்ம இந்த விரத வழிபாட்டு முறையை எடுத்துக்கிட்டு நம்மளோட பெரியவங்களுக்கும் முன்னோர்களுக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுத்து நம்மளோட பாவங்களையும் கர்மாக்களையும் தீர்த்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே கருதப்படுதுங்க. இதை மாதிரி செய்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது தடைகள், காரிய தடைகள் இருக்குது, நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சில விஷயங்கள் சில வீடுகளில் நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த தர்ப்பணத்துக்கான வேலைகளை பாருங்கள். இதை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இல்லங்களில் நிறைய மாற்றங்களை உணர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள், திருமண தடைகள் அகலும், பணம் புழக்கங்கள் அதிகமாகும், குடும்ப ஒற்றுமை நிலவும், இந்த மாதிரியான சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் நம்ம விரதம் இருக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக இருக்கலாம். சிவபெருமானுக்காக விரதம் இருக்கலாம், அதுக்கப்புறம் பெருமாளுக்காக விரதம் இருக்கலாம், முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கலாம். அம்பிகையை வழிபடுறவங்க சக்தி வழிபாட்டுக்குரிய உகந்த நாளுன்னு கூட நான் சொல்லிட்டேன். அதனால் அவங்கள நினச்சோம் நீங்கள் தாராளமாக விரதம் இருந்து இதை இந்த விரத முறையை அழகாக கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் சகல செல்வங்களும் சேர்ந்து சகல சௌபாகியங்களோட எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். காதலி, என்னை சுற்றி காதலி, என்னை பற்றி காதலி, என் எதிரிகளை நீ அறி, என் இலக்குகளை நீ குறி, குளிக்கும் போதாவது கோபம் கழுவு, கண்ணாடியில் இதயம் பார், சமாதானத்திலாவது சகோதரியாக மாறு. இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் அவருக்கு இல்லை. அவங்களும் சக மனுஷி தான். பெண்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணுங்கிறதுலாம் அவரோட பேச்சு அவரோட சாங்ஸ்லயே நமக்கு புரியும். வெளியே கூட சில இடங்களுக்கு புடவை கட்டிட்டு வர்றேன் தப்பா நினைப்பாங்க, கவிஞருடைய மனைவி இல்லை ஏதாவது சொல்ல போறாங்கன்னா உலகத்தை பத்தி நீ கவலையே படாத. இவருக்கு தெரியும் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு, ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க. கற்பனையில கூட நினைச்சு பார்க்கல அவ்வளோ தூரம் அப்பாவை வந்து வயசானவரை அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து நிறுத்துவாங்க. நானே ரொம்ப எமோஷ்னலாக நாம் ஸ்னேகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இதை பண்ண முடியாமல் போயிடுச்சோன்னு நினச்சிட்டானா காதல் செத்து போயிடுவோம்.